Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னையில இருந்து சர்வர் ஆரம்பிக்க போறோம். சர்வர்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து ஹைப்பர்-V என்ற கான்செப்ட் பார்க்க போறோம். சோ ஓகே, வாட் இஸ் ஹைப்பர்-V? ஹைப்பர்-Vனா ஓகேங்களா, ஹைப்பர்-Vனா காமனா ஜஸ்ட் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வெச்சீங்களா, VMware ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனோட யூஸ் என்ன, ஒரு சிஸ்டத்துக்குள்ள எத்தனை OS வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு OS குள்ள, ஓகேங்களா, ஒரு OS குள்ள எத்தனை OS வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு VMware யூஸ் பண்ணுவீங்க, அது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா ஹைப்பர்-V வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா. அதே, அதாவது ஹைப்பர்-V என்ன செய்யுதோ, ஓகேங்களா, அதே தான் VMware செய்யுது. அதனால இது ஃப்ரீ, ஹைப்பர்-Vன்றது ஃப்ரீ. அதாவது OSலயே வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்றதுனால இது ஃப்ரீ. எப்படி நம்ம கிளையன்ட் மிஷின்ல MS ஆஃபீஸ், அப்புறம் வந்து நோட் பேடு, சாரி MS ஆஃபீஸில் நோட் பேடு, பெயிண்ட்டு, இது மாதிரி இன்பில்ட்டாக நம்ம கிளைண்ட் மிஷின்லேயே வருதோ, அதுபோல் விண்டோஸ் சர்வரில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ரோல்ஸ் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் தான் வந்து ஹைப்பர்-Vன்றது. பார்த்தீங்கன்னா ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். பாருங்க, ஆக்டிவ் டைரக்டரி, DHCP, DNS, ஹைப்பர்-V, ஓகேங்களா, அப்புறம் IIS, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸு, விண்டோஸ் டெப்ளாய்மெண்ட் சர்வீஸ், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த தான் ஹைப்பர்-Vயும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இது எதுக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் போங்க, சர்வர் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போகிறீங்க, போய்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இல்லை ஹைப்பர்-Vன்றது இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 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 இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தா தான் இந்த ஹைப்பர்-Vன்றது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் காட்டும். ஓகேங்களா, அது இப்போ பாருங்கன்னா இதில் ஹைப்பர்-Vன்றது காமிக்காது, இன்ஸ்டால் ஆன பிறகும் காமிக்காது. நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்த பிறகு தான் இதில் ஹைப்பர்-Vன்றதை காமிக்கும். அந்த ஹைப்பர்-Vக்குள்ளே போயிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் செட்டப்பு, இந்த ஹைப்பர்-V இன்ஸ்டாலேஷன் ஆன பிறகு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ஹைப்பர்-Vல பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவலாக சுவிட்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவலாக ஹார்ட் டிஸ்க்கு, விர்ச்சுவல் கம்ப்யூட்டர், மூணுமே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மூணுத்தையும் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். இது முடியட்டும், இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ரீஸ்டார்ட் கொடுத்த பிறகு தான் நமக்கு என்ன ஆகும், மிஷின் வந்து ஹைப்பர்-Vன்ற டூல்ஸில் வரும். அப்புறமா தான் அதை ஓப்பன் பண்ணி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுறோம், கான்ஃபிகரேஷன் இது முடிஞ்ச பிறகு தான் முடிஞ்சிச்சு. நான் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு சர்வர் மேனேஜர் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். சர்வர் மேனேஜரில் டூல்ஸ் போங்க, ஹைப்பர்-Vன்றது இப்போ காட்டுது பார்த்தீங்களா. ஓகேங்களா, ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ வருது பார்த்தீங்களா, அந்த ஹைப்பர்-V மேனேஜர்ன்றது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சர்வர் நேமு. ஃபஸ்ட் நம்ம என்ன ஒரு விர்ச்சுவல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணுவோம். இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா விர்ச்சுவல் ஸ்விட்ச் மேனேஜர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னலு இன்டர்னலு ப்ரைவேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸ்டர்னல்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ளஸ் இதையும் தாண்டி நான் எதாவது சுவிட்ச் எதாவது கனெக்ட் பண்ணியிருந்தேன், ஹப் எதாவது கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அதையும் கனெக்ட் ஆகும். ஓகேங்க, இன்டர்னல்னால் இந்த சுவிட்சு, அதாவது இந்த என்னுடைய மிஷினு கிரியேட் பண்ணக்கூடிய மிஷினையும் கனெக்ட் பண்ணிக்கும். அதாவது என்னோட மிஷினான இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷினும் நான் கிரியேட் பண்ணக்கூடிய OS, இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ண போகிற OS இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கனெக்ட் பண்ணுறது இன்டர்னல். ப்ரைவேட்னா யார் கூடயும் கனெக்டில் இருக்காது, ஜஸ்ட் இது மட்டும் தனியாக இருக்கும். அதாவது இந்த இதில் நான் எத்தனை OS கிரியேட் பண்ணுறணும், இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் இது வந்து பேரண்ட்னா, நான் கிரியேட் பண்ணக்கூடியது சைல்டுனா, இது என்ன பண்ணுன்னா சைல்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணிக்கும், பேரண்ட் கூட இருக்கிறது கனெக்ட் பண்ணாது. இன்டர்னல் கொடுத்தனா பேரண்ட் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கும், சைல்டு கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் பார்த்தோன்னா இந்த பேரண்ட் யார் யார் கூட ஃபிசிக்கலாக கனெக்ஷனில் இருக்கோ அவங்கவுங்க கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்டர்னல்லையும் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் சுவிட்சுன்னு கொடுத்துறேன். சுவிட்சுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன், நியூ இல்லை KVHன்னு கொடுத்துறேன், நியூ KVH. ஓகேங்களா, KVHன்னு கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போது ஒரு சுவிட்சு க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹைப்பர்-V இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் கொடுத்து நியூன்னு இருக்கும், அதில் விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? கீழே ஹார்ட் டிஸ்க்னு இருக்கும், ஃப்ளாப்பி டிஸ்க்னு இருக்கும். நம்ம விர்ச்சுவல் மிஷின் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துட்டோன்னே ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன தேவைன்றது மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு போங்க, இந்த க்ரியேட் பண்ணக்கூடிய மிஷினுக்கு வந்து ஒரு நேம் வைக்க சொல்லுது. நான் என்ன பண்ண போகிறேன், Windows 7 போட போகிறேன்றதுனால Win7 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். Generation 1, 2 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேம் கொடுக்க போகிறோமோ அந்த சைஸ் கேட்குது. என்னுடைய சிஸ்டத்தோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 GB. நான் வந்து 1 GB இது கொடுத்துட்றேன். 1 GBக்கு 1024 ஓகேங்களா கிலோபிட், அதாவது 1024 இதுன்னு பிரிச்சிடுறேன். அதுக்கு 1024 MB பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் மிஷின் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இந்த கனெக்டர் கூட அதாவது இந்த மிஷின் கூட இந்த சுவிட்சு கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களா கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் KVH, அதான் நியூ KVHன்ற சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா இந்த வந்து இந்த ஃபிசிக்கல் மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இன்ட்டு சிம்பிள் தானே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து இங்கே சிம்பிள் மாறிடும் பாருங்கள். சுவிட்சு கூட கனெக்ட் ஆகிருக்குள்ள எல்லோ கலர் சிம்பிள் வரும்ல, அது மாதிரி மாறிடும் பாருங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ தான் நான் OS இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதில் வந்து OS எங்கே இன்ஸ்டால் ஆக போகுதுன்ற பேத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த நேம் win7.vhdx இந்த ஃபைலு இது எங்கே இருக்குது, இதனோட யூஸ் என்னன்ற சொல்கிறேன் பாருங்கள். இதனோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் ஆகுது இந்த ஃபைல் பார்த்தீங்களா, இந்த டிஸ்கில் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு VMware மிஷின் இருக்குது, அதாவது Hyper-V இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னா அதில் நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே இந்த OSல என்ன நான் இருந்துச்சோ இந்த OS அப்படியே அதுக்கு வந்துடும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அது புரியலனா கூட பரவாயில்ல, தனியாக என்கிட்ட மெயிலோ ஃபோன் பண்ணியோ கேட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கொடுக்க போகிறேன்றது கேட்குது. நான் வந்து ஒரு 20 GB மட்டும் கொடுத்துருக்கேன். இது எங்கே இன்ஸ்டால் ஆகுன்ற பேர்த்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய OS கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ISO ஃபைல் வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து ஆப்ரேஷன் லேட்டர், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்புறமா அப்ளை பண்ண இந்த இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, லேட்டர்னு கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இல்லை இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இது கொடுத்துட்டு இதில் வந்து DVD மூலயமா பண்ண போகிறீங்களா, இல்லை ISO ஃபைல் ஃபார்மேட் மூலயமா பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நம்ம வந்து ISO ஃபைல் வச்சுருக்கோம், அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு இதை ப்ரௌஸ் பண்ண போகிறோம். எங்கே வச்சுருக்கேன்னா D: வச்சுருக்கேன். OS ஃபைலு E: சாரி இங்கே இருக்குது பாருங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன், ஃபினிஷ்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிஷின் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து ஆஃபில் இருக்குது. நான் ரைட் கிளிக் கொடுத்து கனெக்ட்னு கொடுக்குறேன். கனெக்ட்னு கொடுத்தோடனே இந்த மிஷின் ஆன், இந்த இதை பாருங்கள், மிஷின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பச்சை கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில், அதை ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே மிஷின் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் கொடுத்துருன்றதுனால இப்போ OS இன்ஸ்டால் ஆகும் பாருங்கள். OS ஃபைல் லோட் ஆகுதா நல்லா பாருங்கள். இந்த விண்டோஸ் சர்வர் மிஷினில் Hyper-V இது உள்ள ஒரு மிஷின் Windows 7ன்ற ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 7ல் நான் அந்த மிஷினில் நான் OS இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா? பாருங்க, விண்டோஸ் பேஜ் ஃபஸ்ட்டு பேஜ் வந்துச்சு. இதுக்கடுத்து முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப் மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ் இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். அப்புறம் இன்ஸ்டால் நவுன்னு கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வந்து விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுவும் வரும். Windows 7க்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, ரெண்டும் ஒன்று தான். பெரிய இன்ஸ்டாலேஷனில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதில் 32 or 64 இருக்குது. நான் 32 இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அக்செப்ட்னு கொடுத்துட்டு ஓகே. நான் கஸ்டம்லாம் கொடுக்க போகிறேன், அதனால் அப்புறம் 20 GB நான் பிரித்து ஹார்ட் டிஸ்க்கு காட்டுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பு இப்போ காட்டும் பாருங்கள். இந்த 5 steps தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா Hyper-Vக்குள்ளே ஒரு Windows 7ன்ற ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே OS இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த சர்வர் OSல அந்த Hyper-V இன்ஸ்டால் ஆகி அந்த OS முடிய போகுது. சர்வரில் அந்த Windows 7 முடிய போகுது. நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க மாதிரி வெயிட் பண்ணுங்கள், முடிஞ்சிடும். நோட் பண்ணிக்கோங்க. அதனோட பேர் பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டருக்குள்ளே யூசர் போங்க, பப்ளிக்குள்ளே டாக்குமெண்ட்ஸு, ஹைப்பர்வியில் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்குள்ளே இந்த விண்டோஸ் நம்ம க்ரியேட் பண்ணது இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம இன்னும் எத்தனை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அது இங்கே தான் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். நம்மளுடைய சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 4 GB RAM 4 GB RAM ஓகேங்களா, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 64 OS ஓகேங்களா, i5 ப்ராசஸ். இதில் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆன் பட்டனு, இது ஆஃப் பட்டனு, சாரி இது ஸ்டாப் பட்டனு, இது வந்து இது ரீஸ்டார்ட் பட்டன் நினைக்கிறேன் ஓகேங்களா, ரீஸ்டார்ட் பட்டன் சாரி இது கண்ட்ரோல் ஆல் டிலீட் பட்டன்பா, இது ஆன் ஆஃப் பட்டனு, இது ரிட்ரைவ் பட்டன் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி இதுக்குள்ளே நான் ஏதாவது செஞ்சுட்டு மறுபடியும் எனக்கு பழைய மாதிரியே வேணும்னா இதை கொடுத்தோன்னா எனக்கு பழைய மாதிரி வந்துடும். அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர்லாம் போதும், வெறும் புது சிஸ்டமாக இப்போ இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் எப்படி இருக்கோ அதுவாக வந்துடும். ஓகேங்களா, நான் வந்து நேம் கொடுக்குறேன், ஏதாவது KVH கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறது, வந்து ரீசெட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது, நான் எதுவும் கொடுக்கல. இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது பாருங்கள். இந்த அப்கிரேட் பண்ணுறது, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுனா இது, நான் எதுவும் அப்டேட்லாம் பண்ண வேணாம்னா ஆஸ்கிங் கொடுத்துட்டு, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்ததுனால எனக்கு கரெக்டாக எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு எப்படின்னு பார்த்தோன்னா விண்டோஸ் சர்வருக்குள்ளே ஒரு ஓஎஸ் ரன் ஆகிட்ருக்கு. ஹைப்பர் வியில் ஒரு ஓஎஸ் உள்ள ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ள எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஒரு Windows 7 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். புரியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இது வந்து சர்வரில் வரக்கூடிய கான்செப்ட்ன்றதுனால ரேர் கேசஸாக வந்து சொல்லி தருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே பாய்ஸ், தேங்க்ஸ்.